வணக்கம், நான் வெங்கடேசன். இந்த வீடியோவில் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதனுடைய ப்ரைஸ் ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணினா, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி கம்மிங் வீக்ஸில் இல்லை கம்மிங் டேஸில் ப்ரைஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக போகுதுன்றதை வந்து நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பொசிஷன் ட்ரேடிங் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து நான் ட்ரேடிங் வியூவை யூஸ் பண்ணி நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து நான் வந்து க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், எண்ட் ஆஃப் டே ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி மூவ் ஆக போகுது இதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எப்படி பார்க்குறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து நான் பார்க்குறேன். க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் டினாமினேஷனில் இருக்கிற க்ரூட் ஆயில் லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் வந்து கண்டினியூஸ் ப்ரைஸ் இருக்கும். அதனால் எப்போயுமே வந்து நான் அனலைஸ் பண்ணுறது இந்த சார்ட்டில் தான் அனலைஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் ருபீஸில் இருக்கிற க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் லோட் பண்ணியிருக்கேன். ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தால், அந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக்கிங் பார்த்தோன்னா 29th ஏப்ரல் இன்னைக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் பண்ணி அப் ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதாவது டவுன் ட்ரெண்டில் இருந்து அப் ட்ரெண்டில் இருந்ததை இந்த 29 அன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்து இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட் போகுன்ற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி, அதாவது இந்த சேனல் பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு அப்பு டவுன் அப்பு டவுன் நல்லாவே கொடுத்துருக்கான். பார்த்தோன்னா ஒரு 150 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்லாம் சாதாரணமாக ஒரு அப்பாகும் திரும்பி டவுன் ஆகும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம பொசிஷன் ட்ரேடிங் எடுக்கிறவங்க 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் டவுன் ஆகும்போது ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா வந்து நம்ம ட்ரெண்டு கரெக்டாக அப்புன்னு கண்டுபிடிச்சோன்னா அப்லேயே ஸ்டே பண்ணுங்கள். அதுக்கான கரெக்டான நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டில் தான் முடியும். அதனால் எப்பவுமே வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னாலும் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி வரைக்கும் அன்னைக்கு கூட வெயிட் பண்ணலாம். எக்ஸ்பைரி அன்னைக்கு கூட உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்னா நீங்கள் ரோல் ஓவர் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து எம்சிஎக்ஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நீங்கள் லாஸ் வந்து பார்க்கும்போது 20,000 30,000 கூட லாஸஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் முடிஞ்சிடும். க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ட்ரெண்டு கரெக்டாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் முடியும். இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு போயிருக்கான். ஆனால் இதுவே பார்த்தோன்னா கரெக்டாக இந்த 65 லெவல் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் லெவலாக இருந்தது. இந்த 65 டச் பண்ண பிறகு ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ஒரு 2 டேஸ் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆயிருக்கான். டவுன் ஆகிட்டு இப்போ லாஸ்ட் ஃப்ரைடேவும் அதேமாதிரி கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு திரும்பி அப் ஆகிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தா ஃப்ரைடே வந்து ப்ரைஸ் அப் ஆக வேண்டியது. இந்த ஃப்ரைடே எதுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா நம்ம யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோட அதிகமாக இருந்ததுனால இது ஒரு டவுனு. ப்ளஸ் இந்தியாவோட கொரோனா வைரஸ் கேசஸ்ன்னு பார்க்கும்போது அது டெம்பரவரியை தான் இப்போதைக்கு பார்த்தோம்னா, ஏன்னா எல்லா கண்ட்ரியும் பார்க்கும்போது எல்லாமே வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து டிமாண்டு க்ரூட் ஆயிலோட ஃபோர்காஸ்ட் டிமாண்ட் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் ஆகும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வர வர 68 to 70 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. 68 to 78 இப்போ இது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்ம இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் வந்து 5000 to 5100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து பொசிஷன் ட்ரேடிங் எடுக்கிறவங்களுக்கு. இப்போ இதே வந்து நான் 1 hour time frame வைக்கிறேன். 1 hour time frame பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நம்ம 1 hour time frame வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் பொசிஷன் எடுக்கணும்னா 1 hour time frame வந்து என்ட்ரி டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஆனால் 1 day time frame நீங்கள் புதுசாக என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு அதில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஒரு கேண்டில் வந்து உங்களுக்கு 100-150 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். 1 hour time frame செட் பண்ணிங்களா, இங்கே பாருங்கள் கொஞ்சம் கேண்டில்ஸ் அதிகமாக தெரியுது, அப் அண்ட் டவுன்ஸு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அந்த நாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு அப் ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கலாம். இந்த அப் ட்ரெண்ட் லைனுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு அப்பு திரும்பி ஒரு டவுனு, திரும்பி ஒரு அப்பு ஒரு டவுனு, திரும்பி ஒரு அப்பு ஒரு டவுன், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கான். இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு பீக்கில் போயிட்டு திரும்பி டவுன் ஆகிட்டு இருக்கான். இந்த டவுன் வந்து திரும்பி அப் ஆகும். இந்த டவுன்லேருந்து திரும்பி அப் ஆகும்போது இதுக்கு இங்கே ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபார்மாக திரும்பி ஒரு புது என்ட்ரி, ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு பை பொசிஷன் இல்லை புதுசாக பை எடுக்கணும்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது புதுசாக பை எடுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, இன்னும் ஆவரேஜ் பண்ணணும் போது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த பையை இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனில் கிராஸ் பண்ணி போகும்போது அப்போ நீங்கள் ஒரு பை எடுக்கலாம்.
அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ப்ரொசிஷன் வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்து அதிகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்க மெயின் ட்ரெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கிட்டத்தட்ட 3 டவுன் கொடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே வந்து சின்ன சின்ன ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் மாதிரி, இந்த கரெக்ஷன் அப்போ நீங்கள் இதுதான் வந்து டிப்புன்னு சொல்லுவோம். இந்த டைம்லேயும் வந்து இந்த ட்ரெண்டில் எனக்கு பாட்டம் டச் பண்ணும்போது திரும்பி வந்து பொசிஷன் எடுத்து வச்சுக்கணுன்னா நல்ல ஒரு ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கும்போது ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆவரேஜ் லோ ப்ரைஸில் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆனால் மெயினான ப்ராப்ளம்னு பார்த்தோன்னா நீங்கள் இதுக்கு கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, க்ரூட் ஆயில் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்கும்போது லாஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக டவுன் ஆகுது. ப்ரைஸ் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் டே ப்ரைஸ் பார்க்கும்போது 3ஆம் தேதி அன்றைக்கி ஒரு சின்ன அப்பு கொடுத்துருக்கான் 4th. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டவுன் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்து நம்மளுடைய ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகச்சுன்னா கண்டினியூஸாக வந்து ப்ரைஸ் டவுன் ஆகும் போது நடத்தும். நல்லா வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எந்த டைரெக்ஷனில் போதோ, இப்போ சப்போஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டவுன் டைரெக்ஷனில் போச்சுன்னா, அதாவது டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டவுன் ஆக போகுதுன்ற மீனிங். அப்போ வந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம், க்ரூட் ஆயில் ஷார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பயப்படாமல் நான் ஓவர் நைட்டில் என்ன நடக்கலாம் அந்த மாதிரி போகும்போது, இது மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவர் நைட்லேயும் திரும்பி டவுன் ஆகிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஆனாலும் அந்த அளவுக்கு பெரிய அப் ஆகாது. இதுவே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து டவுனில் போயிட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்போ ப்ரைஸ் வந்து எந்த நேரத்தில் வேணால் ரிவர்ஸ், அதாவது அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப் டவுன் ட்ரெண்டில் போகும்போது செல் பண்ணாதீங்க, பை பண்ணி வச்சுக்கோங்க. எப்போலாம் டவுன் கிடைக்குதோ அப்போலாம் பை பண்ணி வச்சிங்கன்னா சடனாக ஆகுதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அப் ஆகும். இப்போ அந்த மாதிரி கேஸ் தான் வந்து க்ரூட் ஆயிலில் நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்தோன்னா டவுன் ஆகிட்ருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டவுன் ஆகிட்ருக்கு. அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகிடும், யாரும் வந்து செல் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ப்ரைஸ் ஒன்ஸ் ரிவர்ஸ் ஆகும்போது இதே சேம் சினாரியோ தான், ப்ரைஸ் வந்து எப்போ அப் டைரக்ஷனில் போகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 3,17,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ ப்ரைஸ் அப் ஆயிடுச்சுன்னா இந்த 3,17,000 அப்புறம் 3,50,000 4 lakhs அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பையர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக அப் ஆகிறதுக்கு கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது, அப் ஆகிட்டே போகும். இந்த அப் எங்கே போய் முடியும்னா ஒரு 68 to 70 அந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் எப்பயுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து ஈஸியாக புரியும். ஏன்னா இப்போ அப்போ டவுன் போது இது வந்து பெரிய டவுன் ஆகிடும், அடுத்தது 55 வரைக்கும் போயிடும்னா கண்டிப்பாக போகாது. அதுக்கு நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலே புரியும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 4 லட்சம் 5 லட்சம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 55 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அப் டைரக்ஷன் போகிறதுக்கான தான் சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போ டிப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து க்ரூட் ஆயிலில் பை பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ்லையும் ஃபஸ்ட்டு வந்து 1 டே டைம் ஃப்ரேம் லோட் பண்ணுறேன். இது சேம் யூஎஸ் டினாமினேஷனில் இருக்கிற நேச்சுரல். இதுலேயும் வந்து நேச்சுரல் கேஸ் ஒரு பெரிய சேனல் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தவன் கரெக்டாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 22 ஏப்ரல் அன்னைக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கான், டவுன்ன்றது அப்பா மாறி இருக்கான். இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக அப்பில் தான் போயிட்டுருக்கான், இது டவுன் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி அப்பில் போகும்போது இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் லெவலான $3 ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அங்கே போயிட்டு வந்து பாருங்க 1, 2 இது மாதிரி நிறைய வாட்டி அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஆனால் 3 வந்து சப்போர்ட், அந்த 3 போயிட்டு இப்போ ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கான். இந்த 3 மட்டும் கிராஸ் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்க இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் அப்பு இது வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு வருவான். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 3.2 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 3.2. அதனால் வந்து நேச்சுரல் கேஸையும் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து அப்போ தான் கடைசியாக ஒரு வாரத்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான், கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கான். எந்த சைடு போகலாம், அப்போ போகலாமா டவுன் போகலான்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அது வெஜ்ஜிங் கூட சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள், இங்கே டார்க்
டார்க் லைனில் போட்டுக்கலாம், ட்ரையாங்கிள் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் பண்ணால் 1, 2, 3, 4, 5 டைம்ஸ் கிட்ட வந்து இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்காக கீழே ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் வந்து முடியல, திரும்பி அப் ஆகிட்டான். அந்த மாதிரி தான் இப்போ கரெக்டாக ஃப்ரைடேல வந்து அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அப் ட்ரெண்ட் திரும்பி வந்து க்ளோசிங் ஆகும்போது திரும்பி இந்த பேட்டர்னுக்குள்ளேயே வந்துட்டான். ஆனால் வந்து பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து சக்ஸஸாக கூடனா, இது வரைக்கும் 1, 2, 3, 4 டைம்ஸில் ஒரு வாட்டி பிரேக் பண்ணிட்டான். இது வந்து மண்டே வந்து திரும்பி மேலேயே க்ரோஸ் பிரேக் பண்ணிட்டு மேலே ஓப்பன் ஆனால் நேச்சுரல் கேஸ் அடுத்த லெவல் வந்து 3.2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது 3.2ன்னும் போது நம்மளுக்கு இந்தியன் ருபீஸில் கிட்டத்தட்ட 224 ரேஞ்ச் வரைக்கும் போய் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த நேச்சுரல் கேஸ்லேயும் பை பண்ணுறதுக்கான தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நேச்சுரல் கேஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிட்டுருக்கு. எண்ட் ஆஃப் த டே ப்ரைஸ் பார்க்கும்போது 2.991, 961, 941 எல்லாம் டவுன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி டவுன் ஆகிட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுனா இது வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து இது அந்தளவுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, ஏன்னா டவுன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த டே ப்ரைஸ் பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒரே சேம் 2.99996149.78 இப்போ ஃப்ரைடேயில் தான் கொஞ்சம் அப் ஆகிருக்கும். அதே சமயத்தில் வால்யூமும் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கான், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகிருக்கான். இது வந்து ஒரு நல்ல சைனு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக டவுன் ஆகும்போது, ப்ரைஸு டவுன் ஆகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்கான். இது வந்து நம்ம மண்டே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா கண்டிப்பாக மண்டேவோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக வந்து இதில் பை பண்ண பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து 3ன்றது ஒரு பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்குது. இதுலேருந்து திரும்பி ட்ராப் பண்ணோன்னா அடுத்தது நம்ம ருபீஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10-20 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கான். ஓவராலாக ட்ரெண்டு பார்க்கும்போது அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கான். க்ரூட் ஆயிலையும் வந்து அப்பு தான், ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே அப் ட்ரெண்டு தான். எப்போலாம் ப்ரைஸ் டவுன் ஆகுதோ அப்போலாம் பார்த்துக்குங்க, அப்போலாம் வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கால்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் வி ட்ரேடர்ஸ் -ஐஃபன் வெங்கடேசன் இந்த சிம்பிளை வரும். நீங்கள் சைன் போயிட்டு WT WE _ ட்ரேடர்ஸ் இன்னும் ஃபைன் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். WT அதில் ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக கால்ஸ் கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.